என்னடா மரியாதை அரசு மச மசன்னு உட்காந்துருக்கீங்க? வாங்க. அன்னைக்கு வாரியலான்னு கேட்டதுக்கு எல்லாரும் செம்மறி ஆரத்தம் தலையாட்டினீங்க, இப்ப என்ன உங்களுக்கு? இந்த கருப்பு சாமி மகன் சேரி தெரியல, எவன் வந்தாலும் வரலனால நான் தனியா போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவேன். ஆமா நான் வரேன். நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் தவிர வர போலாம். உனக்கு மீன் பிடிக்க தெரியாதுடா? நீடா இருக்கிற கத்துக்கூட மீன் பிடிக்கிறேன். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கவா? சாப்பாடு அடிங்க, சாப்பாடு மறந்துட்டேன். மீன் குழம்பு இதை சாப்பிட்டுக்கிட்டே இதோட சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். இல்லை கால் அடையுதுரா? ஏண்டா செல்வம், இது என்ன சாதாரண படகா இல்ல வெள்ளில பண்ணின படகா? எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் தெரியுமா? ஆனா ஒண்ணு, காக்கா பிடிச்சு பிழைக்கிறத விட மீன் பிடிச்சு பிழைக்கிறது எவ்வளவோ வசதி தெரியுமா? ஏண்டா இது எல்லாத்தையும் விலைக்கு வித்தா மொத்தமா எவ்வளவு தேரும்? அத கரையில இருக்கிறவங்க தான் நிர்ணயம் பண்ண முடியும். நல்ல போட்டி இருந்துச்சுன்னா 500-600 கூட தேரும். தங்க தகுடாட்ட மீன் வந்திருக்கு, வந்து அள்ளிட்டு போங்க. வாங்கம்மா. மகனே 10 ரூபாய் கேளுங்கண்ண. யாருக்கு வேணும் இந்த மீன்? அதுக்கப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் மட்டும்தான் பிடிச்சேன்.
படகு கிட்ட வந்தீங்க, கண்ட துண்டமா வெட்டி மீன் கரையா போட்டுருவோம். ஜாக்கிரதை. வடிவேல பகச்சுக்கிட்டு இந்த குப்பத்துல யாரும் வாழ முடியாது தெரியுமா? நாம வாழ்ந்து காட்டுவோம். அது உயர்த்தம் வடிவேலுவே, நாங்க பகச்சுக்க முடியாது. அவங்கிட்ட நாங்க நிறைய கடன் பட்டிருக்கோம். நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நீ வந்தேனா அவனால எங்களுக்கு தொந்தரவு வரும். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். நான் வரேன். போற. நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நாச்சபத்து வாங்க வாங்க. வர்றதற்கட்டையா? முதல்ல எங்கிட்ட வாயின கடனை எண்ணிவை. கொஞ்சம் பொறுங்க. இப்படி திடீர்னு பணத்தை கேட்டா நான் எங்கெங்க போவேன்? அதான் வீட்டுல வச்சுட்டு கொலாபுறீங்களே செல்வம், அவன் தான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட வாங்கி கொடுக்கறது. ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டு கை நீட்டுற ஜாதி நான் இல்ல. இது நான் பட்ட கடன், நான் தான் தீக்கணும். ஓஹோ, அவ்வளவு ரோஷம் இருந்தா விற்க கூடாத வித்தாவது பணத்தை கொடுக்கணையா? நீ கொடுக்க வேண்டிய பணத்தை என்ன ஒரு வாரத்தை திருப்பி கொடுக்கலன்னா ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவான். வாடா பக்யம். அந்த துடுப்படுமா? எதுக்குப்பா? எடுனா எடுமா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல கடலுக்கு போறீங்க? இந்த வடிவேல் என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாத்தியா? கடன் அடைக்காம கையால சோறு திங்க மாட்டேன். போறேன். வயசான காலத்துல கடலுக்கு போய் உயிரது கிட்டு அப்பா போயிட்டார். அப்பா போயிட்டார். என்னடா என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல முதலாளி, வந்து இந்த நாச்சி முத்து பையன் வேற கடன் வாங்கி வச்சு புட்டு செத்து போயிட்டான். அதான் பணத்தை எப்படி வசூல் பண்றதுதான் யோஜனை. முதலாளி, செல்வம் எப்படியும் பாக்கியத்தை கல்யாணம் கட்டிக்குவான். அப்படி நடந்துட்டா பணம் உங்களுக்கு சோகமா கிடைச்சிடும். அப்படி நடந்துட கூடாதுடா. நாச்சி முத்துக்கு கடனா கொடுத்தேனே, அவனுக்கு ஆவா கொடுத்த? அவன் பொண்ணு ஒத்தி இருக்காளே பாக்கியம், பலத மனசுல வச்சுட்டு கொடுத்த விடுவானா? பாக்கியா, நீ நேர மண்டபம் கரைக்கு வந்துரு. சாயங்காலம் நான் அங்க வந்துடுறேன். வரட்ட. ஒரு முக்கிய அபாய அறிவிப்பு. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னம் கிழக்கு கடற்கரை ஓரம் நகர்ந்து வருவதால் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் பலத்த மழையும் புயலும் இருக்கும். மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரும் கண்டிப்பாக கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம். எச்சரிக்கை எச்சரிக்கை. மையம் கொண்டிருந்த புயல் மணிக்கு 100 மைல் வேகத்தில் சுழன்று அடித்தது. 15 மோட்டார் படகுகளும் நூற்றுக்கணக்கான நாட்டு படகுகளும் கடலில் மூழ்கிவிட்டது. மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் தகவலின்படி இந்த புயலில் மண்டபம் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் உயிர் இழந்ததாக தெரிய வருகிறது.